ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்கலாம். சித்தார்த், தகவல்களை பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை நோக்கி நகர்ந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் பேரில் நேற்று 7 மணியிலிருந்து புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்து வந்தது. இன்று காலை முதலே இந்த காலை தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இன்று காலை முதலே இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியில் கடல் மிகவும் சீற்றமாகவே காணப்பட்டிருந்தது. வழக்கத்துக்கு மாறாக இந்த கடலின் சீற்றம் அதிகமாகவே காணப்பட்டது. இந்த கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. அவர்களது படகுகள் அனைத்துமே துறைமுகத்தில் தேனத்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கேற்ப மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் இந்த மழையின் காரணமாக தொடர்ந்து இந்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் 2 மணி நேரம் இந்த மழை பெய்யாத நிலையில் காலை மீண்டும் இந்த மழை தற்போது கனமழையாக பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்.